நல்ல நட்பு அமைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, அல்லாஹ் எமக்கு நல்ல நட்பை தந்தால், அப்படி தந்திருந்தால் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய இடங்களிலேயே அல்லாஹ் எம்மை வைத்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கினால் முதலில் நன்றி செலுத்துங்கள். நண்பன் அல்லாஹ் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்தணுமான்னு கேட்கக்கூடாது, செலுத்தணும். நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அப்படி அல்லாஹ் தரவில்லையா, அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்யுங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அழைப்பு பணியில் ஒரு தோழமை வேண்டும் என்பதற்காக யாரிடத்தில் கேட்டார்கள்? யாரிடத்தில் கேட்டார்கள்? யாரெல்லாம் ஹாரூனை எனக்கு தோழராக ஆக்கு, நாங்கள் இருவரும் சேர்ந்து என்ன செய்வோம், உன்னை புகழ்வோம், உன்னை மகத்துவப்படுத்துவோம். நட்பு எதற்கு? எனக்கு பக்கபலத்துக்காக இல்லையா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு தோழரை ஹாரூனை அமைத்து தந்தால் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை புகழ்வோம், நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை துதிப்போம் என்று சொன்னார்கள். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தோழமை அமைத்து தந்தால் ஒரு காலம் எந்த நேரத்திலும் அந்த தோழரை விட்டு விலகி விடாதீர்கள். அவர் என்ன பாவம் செய்தாலும் சரி, உங்களுக்கே மாறு செய்தாலும் சரி, உங்களுக்கே துரோகம் இழைத்தாலும் சரி, அல்லாவிற்காக நேசித்த ஒருவர் ஒருபோதும் வெறுக்கப்பட மாட்டார். என்ன செய்வான் அவன் தவறு செய்தால்? என்ன செய்வான்? சரி செய்வான். அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினு மர்ஆத்து அஹீ, ஒரு முஃமின் இன்னொரு சகோதரனுக்கு கண்ணாடியை போன்றவன். இதா ரஆ ஃபீஹா ஐபன் அஸ்லஹஹு, அவனிடத்தில் எதையாவது குறையை பார்த்தால் என்ன செய்வான்? கண்ணாடி உடைச்சிருவானா? தன்னை சரி செய்து கொள்வான். அதுபோல்தான் அந்த நண்பனிடத்தில் ஏதாவது குறையை பார்த்தால் விட்டுவிட மாட்டான், அதை சரி செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதம் செய்பவனுக்கும் அநீதம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கள். உங்கள் தோழராக சகோதரராக இருந்தால் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், ஈதம் வாங்கி கொடுக்கலாம், அநீதம் செய்பவனுக்கு எப்படி உதவி செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய கரத்தை பிடிப்பதுதான் என்ன அர்த்தம், அநீதம் செய்ய விடாமல் அவனை தடுப்பதுதான் அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி. ஒரு பாவம் செய்யக்கூடியவன் உங்களுடைய அறையில் இருந்தால் அவனை புறக்கணிக்காமல் அவனை சரி செய்யுங்கள். முதலில் சீர்படுத்துங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள், மறுமையை நினைவுபடுத்துங்கள். அதுதான் அல்லாவிற்கான நேசமாக அமையும். அல்லாவிற்கான நேசத்தோடு அந்த நண்பரை சரி செய்து அவரோடு இந்த பூமியில் வாழ்ந்து நேசித்தால் எல்லா நிலையிலும் அவர் எம்மோடு தான் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சில நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு கூட்டத்தை நாங்கள் நேசிக்கிறோம், ஆனால் அவர்களுடைய அந்தஸ்தில் நாங்கள் செல்ல முடியாது, அவர்களுடைய அந்தஸ்தோ வேறு, ஆனால் நாங்கள் நேசிக்கிறோம் அவர்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப், ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு இருப்பார். எங்கே இருப்பார்? எங்கே இருப்பார்? மறுமையில் இருப்பார். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த இந்த ஹதீஸ் இஸ்லாமை நாங்கள் ஏற்றதற்கு பிறகு அடைந்த மகிழ்ச்சியை போன்று இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நாங்கள் அடைந்தோம். ஏன்? நாங்கள் யாரை நேசித்தோம்? ரசூலுல்லாஹை நேசித்தோம், அவருடைய தோழர் அபூபக்கரை நேசித்தோம், உமரை நேசித்தோம். எங்களால் நன்மையில் அவர்களுடைய அந்தஸ்தை ஒருபோதும் அமைய முடியாது, அடைய முடியாது, ஆனால் நாங்கள் அவர்களை நேசிக்கும் காரணத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களை அவர்களோடு ஆக்குவான் என்பதற்காக. நண்பனே, அவன் அந்தஸ்தில் நாம் இல்லை என்றாலும், அவன் செய்யும் நல்ல அமல்களில் நாம் இல்லை என்றாலும், அவனை நேசித்தால் போதும் அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களோடு எம்மை ஒன்று சேர்ப்பான். அதான் நீதி. எதில் இருந்தாலும் இந்த நட்பு என்பதெல்லாம் நேர பழகி பார்த்து பழகிறதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு எதுலதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு நமக்கு? எதுலதான்?
யாரோடு நட்பை வைத்துக் கொள்கிறேன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது. இந்த காலத்தில் எதுக்கெல்லாம் பொருந்தும்? பேஸ்புக்குக்கும் பொருந்தும், ட்விட்டருக்கும் பொருந்தும். யார நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லைன்னு பாருங்க நீங்க முதல்ல. ஏன்? யார் எப்படியோ படித்தான். பேஸ்புக்ல எந்த ஃப்ரெண்டோட நீங்க பழக்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃப்ரெண்ட் எதை போடுறானோ அதுதான் நீங்க லைக் பண்ணுவீங்க, அதைத்தான் விரும்புவீங்க. தவறான செய்திகளை பரப்பக்கூடிய நட்பு வைத்தால் அதைத்தான் காலையில பஜிருக்கு தொழுறதுக்கு முன்னாடி எழுந்து பார்த்துட்டு இருக்கும். மேல காலையில விடிக்கிறதே நீங்க பேஸ்புக்ல தானே, நைட்டு தூங்குறதும் அதுல தான், லாக் அவுட் பண்ணாலும் தூக்கமே வராது நமக்கு. எல்லாம் பாதுகாக்க போ, எல்லாவற்றிலும் இன்னைக்கே போய் நிறைய பேர் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த பயானுக்கு பிறகு பயன் அளிக்கணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? நிறைய பேர் அன்ஃபிரண்ட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பேரை ஃபாலோ பண்ணதா டிஆக்டிவ் பண்ண வேண்டியிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, நீ நறுமணத்தோடு வாழ ஆசைப்படுகிறாயா அல்லது இரும்பு பட்டறையில் இருப்பவரோடு இருக்க ஆசைப்படுகிறாயா? நறுமணத்தோடு இருப்பவரோடு ஃப்ரெண்ட நீ பேஸ்புக்ல வைத்திருந்தாலும் அவர் போடுறது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அல்லாஹ் வியாபகப்படுத்தும். அல்லது இந்த சினிமா பைத்தியங்கள்லாம் இருப்பாங்களே, ஃபர்ஸ்டோல சினிமாவில் நிக்கிறவன் செல்ஃபி எடுத்து போடுவானு, அல்லது தியேட்டர்ல உட்கார்ந்தோம் லைவ்ல படம் காட்டுவானு. இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவரோடு நீ நட்பை வைத்திருந்தால் என்ன ஆகும்? அதைத்தான் பார்ப்பாய், அதைத்தான் ரசிப்பாய். செய்வோமா இன்ஷா அல்லாஹ், செய்வோமா இன்ஷா அல்லாஹ். முதல்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு, அந்த ஃப்ரெண்டை அன்ஃப்ரெண்ட் செய்ய வேண்டியிருக்கு. என்ன கேட்டகரி? நம்ம இனம் கிடையாது, பெண்ணினம். இந்த நட்பு அல்லாஹ்விற்காக நாங்க அவர்களையும் நேசிக்கிறோம்னு சொல்ல முடியாது, அது வேற. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரையை வைத்திருக்கிறான், இந்த திரைக்கு அப்புறம் போகணும்னு சொன்னா கல்யாணம் தான் முடிக்கணும். அதுக்கு வேற வழியே கிடையாது, அதுக்கு வேற அல்லாஹ்வுடைய எதிரில் வழியே கிடையாது. அந்த நட்பு அதை பேசவே வேணாம், நட்பு கிடையாது முதல்ல. அது ஹராமான தொடர்பு, அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானார். முதல்ல அந்த ஃப்ரெண்ட் அன்ஃப்ரெண்ட் செஞ்சிடணும், அப்பதான் வைரஸ் எல்லாம் வெளியே போகும். அதுக்கு பிறகு இந்த வைரஸ் எல்லாம் காட்டணும், கரெக்டா? தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை செயல்படுத்தியவர்களாக நாம் மாற முடியும். அல்லாஹ்வுடைய